ஹை விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஷோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன ட்ரோல் ஷோ பிராங்க் ஷோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் லவ் செகண்ட் லவ் இது மாதிரி வச்சுக்கோங்க லவ் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் பிரேமம் படம் ஆட்டோக்ராஃப் படம் மாதிரி வச்சுக்கோங்க காலத்து காலத்துக்கு ஒரு லவ் போயிட்டே இருக்கும் எப்போவுமே எல்லாருமே எப்படி ஃபஸ்ட் லவ்வாக மறக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம சின்ன வயசில் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ஸ்கூலில் சேரும்போது வச்சுக்கோங்க டீச்சர் மேலே வச்சுக்கோங்க எல்லாருமே ஒரு கிரஷ் வந்துருக்கும் அந்த டீச்சர் லவ்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவோம் ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம கல்லூரி போகும்போதும் அங்கேயும் நமக்கு பிடிச்சிருக்கிற டீச்சர்ஸோ இல்லை நமக்கு நிறைய வழிகாட்டுற டீச்சர்ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்துச்சு நமக்கு ரொம்ப டீச்சர்ஸ் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஃப்ரங்க் ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு அந்த வகையில் இப்போ மதன் அப்படிங்கிற வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சுக்கா செம்மையான ஒரு ஃப்ரெங்க் ஷோ பண்ணிருக்காப்புல உண்மையாக சொல்ல போனால் வச்சு செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த ஷோ அந்த ஷோவோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கொஞ்சம் அந்த லைட்டாக கொஞ்சம் அப்படியே ட்ரோலும் பண்ண போகிறோம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க சரியாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த ஷில் இப்ப அவர் ஃபோன் பண்ணி டீச்சர் வர்றது வந்து தெரியுது வராங்க வந்தோடனே தலைவர் வழக்கம் போல பேசி தன்னை இன்ட்ரோ பண்ணிடுறாரு இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் ஒரு லவ் லெட்டர் எடுத்துக் கொடுக்குறாப்புல அந்த லவ் லெட்டரை பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு ஒரு ஷாக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பாருங்க அதுக்கு இவரோ ஒரு கவுண்டர் கொடுப்பாரு பாருங்க நீங்களே பாருங்களேன் படிச்சு பாருங்க கொஞ்சம் ரொம்ப பண்ணாதீங்க ஆ வெறும் வெள்ளை பேப்பர் கொடுத்துருக்கேன் நான் உங்களை லவ் பண்ணுறேன் என் மனசு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ண தான் அதை காமிச்சேன் காலங்காத்தால ஒரு ஊசு போய்ட்டு வந்து சிக்கிட்டு இந்த ஷோ வந்துச்சுங்களேன் டீச்சர் வந்துச்சுங்களேன் உண்மையாகவே அவங்க உண்மையாகவே டீச்சரால் செட்டப் பண்ணாங்களான்னு தெரியாது ஆனால் டீச்சர் ரொம்ப அழகாக இருந்தாங்க பிஞ்சிரும் கண்டிப்பாக டீச்சர்ஸ் பார்த்தாவே நமக்கு லவ் ப்ரொப்போசல் பண்ணுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் நீ சொன்னேன்னே ஓகே நீ ஏற்றுக்கிற பொண்ணு நான் கிடையாது ஓகேவா பட் இந்த இந்த ஷோவில் இந்த டீச்சர் லவ் ப்ரொப்போசல் ஷோவில் வச்சுன்னா நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கும் வெரைட்டி வச்சு அடிச்சு தூக்கிருப்பாப்பில் அது மதனாவ தூக்குறதா இருக்கட்டும் இல்லை டீச்சர் தூ டீச்சர் பேசுறதா இருக்கட்டும் செம்மையாக இருக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வச்சுங்களேன் செவில் விட்டோம்னா செவத்தில் போய் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் இன்னும் நிறைய அந்த பஞ்ச் டைலாக்ஸ்லாம் இருக்குது அப்படியே பாருங்க யார் ஒன்று வச்சு வச்சுக்கோ செவத்தில் போய் அடிச்சுப்பேன் மூஞ்சுக்கு டீச்சர் கேட்குதா அப்போ யார் ஹெட் மாஸ்டரா கேட்கும் ஒரு பையனை பார்த்துரா ரோட்டில் ஒரு பொண்ணு போனால் சண்டை கோழி பழுத்துறோம் செவில் போயிரு

இன்னும் நிறைய த நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஜோதிகாவாக இருக்கட்டும் இல்லை மலர் டீச்சராக இருக்கட்டும் ரேகா டீச்சராக இருக்கட்டும் கடலோர கவிதைகள் டீச்சராக இருக்கட்டும் லட்சுமி மேனன் இந்த மாதிரி நிறைய பேர் டீச்சர்ஸாக வந்துச்சு நம்ம மனசு கொள்ளையடிச்சாங்க அந்த டீச்சர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்க டீச்சர்ஸ் வந்து அந்த லவ் ப்ரோபோசில் ப்ராங்கலாம் அந்த டீச்சர்ஸ் தான் ஒன்றுமே செம அழகாக இருக்காங்க இவங்க கண்டிப்பாக டீச்சராக இருக்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்க தான் செட் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கணும் பட் அவங்களோட சின்ன சின்ன அங்கங்கே அங்கங்கே சிரிப்பாங்க அதாவது இவங்க இவங்க செய்கிற சின்ன சின்ன மொக்க டைலாக்லாம் வந்து செம்மையான எக்ஸ்பிரஷன் இருக்கும் டம்மாப்பாவும் அடிக்கடி சிரிச்சிடும் கொஞ்சம் சிரிச்சாமல் இருந்தால் எல்லாருக்குமே நல்லா இருந்திருக்கும் நீ யார் நடுவில் அப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல இந்த நைன்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பொண்ணு கிடைச்சாவே விட மாட்டாங்க அதை டீச்சர்ஸ் கிடச்சா சொல்லவே வேணாம் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடும் பொண்ணா டீச்சரா பொண்ணா டீச்சரா பொண்ணா டீச்சராங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் அதுவும் ஒரு கியூட்டா இருக்கும் டீச்சருக்கு பிடிக்கும் சொல்லல அப்படி நீங்க பொண்ணு இல்லையா டீச்சர் நான் ஓகேவா அது பொண்ணா டீச்சரா

கண்டிப்பாக அது மதனோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் உள்ள வரப்பில் அவரும் செம்மையாக கலாய்க்கிறாப்புல ஆனால் மதன் சும்மா அந்த எண்டு போர்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்டகாசமாக இருக்கும் அந்த வீடியோஸும் பாருங்க போரோவா நிலமா டீச்சர் ஜிம்முக்கு போயிட்டு வந்துருங்க இப்போதான் என்ன யாரும் தெரியுமா தெரியாதா லோக்கல் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீச்சர்ஸோட சிரிப்பு இருக்குங்களே செம்மையாக இருக்கும் அழகாகவே இருக்கும் she is a fantasy chinana கண்டிப்பா நமக்கும் நம்ம பழைய காலத்துல இது மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வந்தா நல்லா இருக்கணும் நினைச்சிங்களா நீங்களும் யோசிப்பீங்க கண்டிப்பா கேமராமேன் தம்பியும் அதுதான் யோசிச்சிட்டு இருக்கான் நீ அர்த்த இல்ல அர்த்த இல்ல ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே கட் பண்ணுங்க